தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அன்பிற்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைத்தல் ஆகாது, சண்டையிடல் ஆகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறிச் சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா இத்தீங்கிற்கும் அன்றிடே. பாத்திரம்
நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாய, எனக்கேதும் கூற இல்லை. ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் எல்லாத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாய, எனக்கேதும் கூற இல்லை. ஆண்டவரே என் நாய, எனக்கேதும் கூற இல்லை. ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு 17 வார்த்தைகள் 11 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தன் பிடி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலிலே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.